வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க சினிமா கிராவிட்டி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி புதுசாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்க மேரேஜ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்ஐக்கானி க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட ஒவ்வொருவரையும் உங்களுக்கு நோட்டீஸ்னா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்

ஆனால் இவரை கல்யாணம் பண்ணதுனால அவங்களும் ஒரு ஸ்டேஜ் ட்ராமா ஆர்டிஸ்டா மாறிடுறாங்க திடீர்னு இவரோட ஒய்ஃப் தன்னோட லைஃப் ஸ்டைல் மாறணும் அதுக்கு நான் மறுபடியும் சினிமாக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதனால இவரோட ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க டைவர்ஸ் பண்ணுறக்கும் எல்லாம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள டைவர்ஸ் ஆச்சா இல்லையா அதுதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நடிவானு பார்ப்போம் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க இந்த இந்த மாதிரியான டிராமெட்டிக்கான மூவிக்குலாம் ஆக்டிங்கில் ரொம்ப முக்கியம் ஏன் பார்த்தோன்னா இந்த மாதிரி படங்களில் சண்டை காட்சிகள் இருக்காது காமெடி கமர்ஷியல் சம்மந்தப்பட்ட எதுவுமே இருக்காது இந்த மாதிரியான படங்களில் அதனால் இந்த மாதிரி படங்களில் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்டிங் வேணும் அது இந்த படத்தில் நிச்சயமாக இருக்குது வசனங்களும் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு படம் கொஞ்சம் சைலண்டாகவே தான் போகும் ஆனாலும் இந்த படம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சு ஒரு ஃபேமிலி மூவியாக இந்த படம் இருக்கும் இப்போது இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்ப்போம் இந்த படம் அப்பப்போ கொஞ்சம் ஸ்லோவாகுது படத்தில் அங்கங்கே கொஞ்சம் லேகு இருக்க தான் செய்யுது படம் கொஞ்சம் அப்பப்போ ஸ்லோவாக தான் போகுது இருந்தாலும் படம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுது அடுத்து இந்த படத்தோட ஃபேண்டாப் ஃபேண்டாப் பார்த்தோன்னா எப்பவும் போல தான் இருந்திருக்கு தமிழ் இங்கிலீஷ்லாம் கலந்து கலந்து அடித்து விட்டுருக்காங்க ஃபேண்டப் படங்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தவங்களுக்கு இந்த படம் பெருசாக தெரியாது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் இந்த படத்தை ஃபேன்டாப் பார்க்கலாமா வேணாமா கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபேண்டப் பாட்டு பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த படத்தை நிச்சயமா பாருங்க ஓவராலா இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினேஷன் ஆன ஒரு படம் நிறைய நேஷனல் அவார்ட்ஸ்லாம் எல்லாம் ஒரு படம் நிச்சயமா பாருங்க ஒரு செம டிராமாட்டிக்கான மூவி இந்த படம் ஒரு ஒர்த்தான படம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு இந்த படம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலோட ஒவ்வொரு நோட்டீஸ்னா வரும் ஓகே பிரெண்ட்ஸ் பாய் மீண்டும் ஒரு நல்லபடியா உங்களை நான் சந்திக்கிறேன்